லெட்ஸ் குக், லெட்ஸ் ஈட். வாங்க இப்போ மேங்கோ பாப்ஸிகல் செய்யறதுக்கு என்னென்ன பொருள் பார்க்கலாம். நான் இதுக்கு வந்து பாதாமி மாம்பழம் எடுத்துருக்கேன். இது வந்து ஒரு 400 கிராம்ஸ் இருக்கும். நீங்கள் பாதாமி இல்லை இமாம்பழத்தில் வேறு ஏதாவது மாம்பழம் கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாம்பழம் பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். நார் வந்து கம்மியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க மாம்பழத்தில். நான் இன்றைக்கி வந்து 90 ml கண்டென்ஸ் மில்க் எடுத்துருக்கேன். அதுக்கு நீங்கள் வந்து மாம்பழத்தை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அது டேஸ்ட் தந்தாப்பில் நீங்கள் கண்டென்ஸ் மில்க் கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட ஒருவேளை கண்டென்ஸ் மில்க் இல்லைன்னா நீங்கள் சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்துக்கிறதா இருந்தால் 1/2 கப் சுகர் சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து நான் வந்து 1 கப் பால் எடுத்திருக்கேன். 1 கப் பால் வந்து தண்ணி எதுவும் ஊற்றாமல் காய்ச்சி ஆற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ முதல்ல நம்ம இந்த மாம்பழத்தை வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மாம்பழத்தை வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அடுத்து இந்த மாம்பழத்தோட நம்ம வச்சுருக்க கண்டென்ஸ் மில்க் பால் ரெண்டையும் சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். நீங்கள் ஒருவேளை கண்டென்ஸ் மில்க் எடுக்காமல் சுகர் எடுக்க போறீங்கன்னா ஃபஸ்ட்டே இந்த மாம்பழத்தோட சுகரை சேர்த்து அரைச்சிருங்க. அதுக்கப்புறமா நம்ம பாலை சேர்த்து அரைச்சிக்கலாம். இல்லைனா சுகரும் பாலை எல்லாம் ஒன்றா சேர்க்கும் போது பால் திரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாருங்க நல்லா அரைச்சி வச்சு பாருங்க. இப்போ நம்ம வந்து இதை பாப்சிகல்ஸ் மோல்டில் ஊற்றிக்கலாம். ஒருவேளை உங்கள்ட்ட அந்த மோல்டு இல்லைன்னா நீங்கள் வீட்டில் இருக்க நார்மல் டம்ளரில் கூட ஃபில் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். பண்ணியாச்சு. இது வந்து இந்த மாதிரி நல்லா தட்டி ஃபுல்லாக எல்லா இடமும் இது பண்ணுற மாதிரி இது பண்ணிக்கோங்க. அப்படிதான் இது வந்து நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு 8 hours மினிமம் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃப்ரீசரில் வச்சு 8 hours ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். நம்ம இது வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்ததுனால ரொம்ப சில்லாக இருக்கும். ஸோ உடனே இது வந்து ஓப்பன் பண்ண வராது. அதனால இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து இதை ஃபுல்லாக டிப் பண்ணிவிட்டு நம்ம லேஸ் லேஸாக எடுக்க ட்ரை பண்ணலாம். அப்போ எடுக்க வந்துடும். எடுத்துடலாம் பாருங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதோ சூப்பர் டேஸ்டியான மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லெட்ஸ் குக், லெட்ஸ் ஈட். பாய் பாய்.